சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள் ஓ மகா கணபதியே நமக்கு வணக்கம் நேர்களை இந்த வீடியோ மூலமாக நிறைய பேர்களுக்கு என்ன பிரச்சனை எங்கிருந்து வந்தது எப்படி வருது ஏன் வருது தெரியாத அளவுக்கு சில பேர் சில பிரச்சனைகளை சில குடும்பங்களில் சந்திப்பது என்பது இன்றைக்கு வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறது நம்மக்கிட்ட ஜோசியம் பார்க்க வர்றவங்களே கூட எங்கள் வாழ்க்கையில் எனக்கு விவரம் தெரிஞ்சு யாருக்கும் எந்த பாவமும் சாவமும் செய்து சார் ஆனால் எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வருது என்ன காரணம்னே தெரியல இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன் இப்படி நடக்குது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சில கேள்வி கணைகளோடு தான் வருகிறார்கள் அது அவர்களுக்கு மிகப்பெரிய குழப்ப சிந்தனைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது இப்படி எந்த தவறுகளும் நடக்காத ஒரு இடத்துல நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க ஊருக்கே படி வளர்ந்துருக்கிறாங்க கேட்டவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்கிறாங்க நிறைய வீட்டு கல்யாணத்திற்கு மாங்கல்யம் வாங்கி கொடுத்துருக்காங்க புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட உதவிகள் செய்த குடும்பத்திற்குள் திருமணம் நடக்கலை கல்யாணம் நடக்கலை குழந்தை பறக்கலைன்னா எப்படி அப்போ இதை எந்த கணக்கில் சேர்க்கறது அப்படின்னு பார்க்குறபோது தான் கர்மா அப்படின்னு சொல்லி முடிக்க வேண்டியது இருக்குது அப்போ இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தூண்டுபவர் யார் நடத்துகிற கிரகம் யார் கர்மா ஏன் வந்தது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது கர்மா ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு காரணம் நாம் தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு தெரிய நாம் எந்த பிரச்சனைகளிலும் ஈடுபட்டதில்லை துன்பது உயரங்கள் செய்ததில்லை உண்மைதான் ஆனால் கடந்த பிறவியில் பூர்வ ஜென்ம சாபத்தில் பாவத்தில் என்னென்னலாம் செஞ்சுட்டு வந்தோமோ யாருக்கு தெரியும் அதனால தான் இந்து மதம் சொல்லுகிற செய்திகளில் மிக முக்கியமானது வாழுகின்ற காலகட்டத்தில் தயவு செய்து யாருக்கும் கெடுதல் செய்யாதே யார் சாப்பாட்டிலையும் மண்ணல்லி போடாத கெட்டிக்காரத்தனம் பண்ணி எளியாரிடம் போய் விளையாடாத ஆக இப்படிப்பட்டதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதற்கு கண்டிப்பாக மறுபிறவியில் இடம் உண்டு மறுபிறவி என்பதை நீங்கள் வந்து நான் பிறந்தா வரப்போகிறேன் இனிமேல் யாருக்கு தெரிய போகுது நான் பண்ணிட்டு போகிறேன் போய் தொலைது வரும்போது பார்த்துக்கலாம் அது இல்லை மறுபிறவி என்பதே உங்களுடைய சந்ததிகள் 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 என்று நீங்கள் சொல்லுவீர்களே பேரம் பூட்டம் பாட்டான்னு போகிறீங்களே இல்லையா இதெல்லாம் தான் உங்களுடைய மறுபிறவி உங்களுடைய விந்துக்களால் ஏற்பட்ட பிறவிகள் அதாவது உங்களுடைய மகன் பிறந்தார் மகனுக்கு மகன் பிறந்தார் மகனுக்கு மகன் பிறந்தார் இப்படி ஏழு ஜென்மங்கள் வரைக்கும் நீங்கள் செய்த பாவங்களை பின்னாடி வரக்கூடியவர்கள் சுமக்கும்படியாக இருக்க வேண்டும் என்பது சாஸ்திர விதி ஆக இப்படிப்பட்ட கர்ம வினைகளில் இருந்து தப்பிச்சுக்கிறது எப்படி அது தப்பிக்கிறதெல்லாம் எப்படிங்கிறது நான் சொல்ல முடியாது கடவுள் தான் சொல்லணும் நீங்கள் கடவுள் காலத்தான் பிடிக்கணும் பட் இதை எப்படி தெரிந்து கொள்ளுவது என்பதற்கு ஜோதிடத்தில் சில சூட்சுமங்கள் உண்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இந்த ஜாதகத்தில் ராகு கேது இருப்பாங்க கண்டிப்பாக அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல டைரெக்டாக ஆப்போசிட்டில் ரிஷபத்தில் ராகு என்றால் விருச்சகத்தில் கேது இன்றைய நிலவரத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு டேட்டில் அப்படி தான் இருக்கிறாங்க இப்படி இந்த சுழலுகின்ற ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் தான் கர்ம கிரகங்கள் என்று பெயர் வருகிறார்கள் ஆனால் இந்த கர்ம கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் இருவருமே எந்த வீடுகளில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த வீட்டு அதிபதிகள் ராகுவுக்கும் கேதுவுக்கும் வீடு கொடுத்த அல்லது தங்குவதற்கு இடம் கொடுத்த அந்த வீட்டு அதிபதிகள் உதாரணத்துக்கு இன்னைக்கு நிலைமையை வச்சுக்குவோம் இப்போ உதாரணத்துக்கு ராகு ரிசபத்திலும் கேது பகவான் விருட்சகத்திலும் இருக்கிற காரணத்தால் ரிசபத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு சுக்கரன் இடம் கொடுத்துருக்கிறார் விருட்சகத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு செவ்வாய் இடம் கொடுத்துருக்கிறார் ஒருவேளை இன்னைக்கு ஜாதகத்தில் இன்னைக்கு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகத்தில் இந்த சுக்கரனும் செவ்வாயும் இந்த இரண்டு கிரகங்களும் லக்கணத்திலிருந்து ஆறு எட்டாம் இடங்கள் போன்ற இடங்களில் இருந்துட்டால் அந்த ஜாதகத்திற்கு வினை அதிகமாக இருப்பதாக பொருள் ஆக ராகவுக்கும் கேதுவுக்கும் இடம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகங்கள் பிறந்த ஜாதகத்தின் லக்கணத்திலிருந்து ராசி கட்டத்திலே பிறந்த ஜாதகத்தின் லக்கணத்திலிருந்து லக்கணத்திலிருந்து எண்ணி வருகிற போது லக்கணம் என்பது ஒன்றாக எடுத்துக்கொண்டு எண்ணி வருகிற போது ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ இவர்கள் இருவரும் இருப்பார்களே ஆனால் இருவரும் ஆறு எட்டில் இருந்துட்டாங்கன்னா டெஃபினட்டா இந்த குழந்தை ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளை மீண்டும் அனுபவிக்க பிறந்த குழந்தை என்று பூர்வீகமாக எழுதி கொடுக்கலாம் ஆக அந்த குழந்தை ரெண்டு வகையில பார்க்கலாம் ஒன்று மிகப்பெரிய செல்வந்தனாக வாழ்வதற்கும் இடம் உண்டு காரணம் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் மிகப்பெரிய சீர்கட்ட நிலைக்கு போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு காரணம் போன ஜென்மத்தில் பண்ண கர்மம் கெட்டது நல்வினைகளோ தீவினைகளோ ஏதோ ஒன்றில் இந்த குழந்தை முழுமையாக இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கப் போகிறது என்பதை இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடியும் சிம்பிள் லாஜிக் இவ்வளோதான் ராகு கேதுவுக்கு இடம் கொடுத்த வீட்டு அதிபதிகள் லக்னத்திலிருந்து ஆறு எட்டு போன்ற இடங்களில் அமர்ந்திருந்தால் அந்த குழந்தை முன்ஜென்மத்தில் நடந்த கர்ம வினைகளை பதில் சொல்லி தீர்ப்பதற்காக இந்த ஜென்ம பிறப்படுத்தி இவர்கள் வயிற்றில் உதித்து இந்த குடும்பத்திற்கு வந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் இதை புரிந்து கொண்டு அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்குற போது என்ன சப்ஜெக்டில் அந்த குழந்தை கஷ்டப்படுது உடல் ரீதியாகவா மனோ ரீதியாகவா பொருளாதாரத்திலா குடும்பத்திலா கணவன் மனைவியா எந்த சப்ஜெக்டில் அந்த குழந்தை கஷ்டப்படுதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு அதிபதி இப்போ குடும்ப ரீதியாகனா ரெண்டாம் பாவாதிபதி குழந்தைகள் என்றால் ஐந்தாம் பாவாதிபதி கணவன் மனைவி உறவு என்றால் ஏழாம் பாவாதிபதி இந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட பலன் செய்வார்கள் ஜாதகத்திற்கு வருவாங்களா வரமாட்டாங்களா சுபட்சமாக இருக்காங்களா அசுபமாக இருக்காங்களா இப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகங்களுக்கு தகுந்த சில பரிகாரங்கள் செய்யலாம் அல்லது அந்த கிரகங்களின் தசாபுக்திகள் வருவரைக்கும் காத்திருக்கலாம் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் இந்த கர்மாக்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் ஆக ஒரு ஜாதகத்தில் கர்மா என்று சொல்லக்கூடியது இதன் அடிப்படையில்தான் ஜாதகத்தில் பார்ப்பவருக்கு ஜோதிடருக்கு புரிய வைக்கும் தெரிய வைக்கும் இதை தெரிந்து கொண்டு ஜோதிடர் பலன் சொல்லுகிற பட்சத்தில் வந்தவர்களுக்கும் சரியான பதில் கிடைக்கும் இவருக்கும் சரியான பேர் கிடைக்கும் நேர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்